ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி சீரியல். எனக்கு எபிசோடு எப்படி போச்சு, என்னடாச்சு பார்ப்பேன். இன்றைக்கி எபிசோடு என்ன காட்டுறாங்கன்னா, கிருஷ்ணா வந்து சுந்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அண்ணு வந்து உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன்னை புரிஞ்சிக்கிடுவாங்க, கார்த்திக் பற்றிய விஷயம் தெரிஞ்சுன்னா அண்ணு அப்பயே விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீ நினச்சே ஃபீல் பண்ணாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க, நானும் மாலினியும் போயிட்டு வரேன் அப்படின்னு சுந்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எல்லாத்தையுமே ஓரம் கார்த்திக் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கார்த்திக் சொல்கிறேன், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அண்ணே என்னை வெட்டி விட்டுருவாளா, பார்த்துருவாங்க, அணுக்கு நான் முக்கியமாக இல்லை நீ முக்கியமானு பார்த்துருவா அப்படின்னு சொல்கிறான். அங்கிட்ட பார்த்தா விநாயகர் சதுர்த்தி வந்து வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் சொல்கிறாரு, மாப்பிள்ள உனக்காக நான் எதுவுமே செய்யலை, இந்த விநாயகர் சதுர்த்தி எதுவுமே நான் உனக்கு சீர் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ கிருஷ்ணாக்காக ஒரு செயின் போடுறாரு, இப்போ சீரெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அணு வீட்டை காட்டுறாங்க. அணு வந்து பிறக்க பிற குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கார்த்திக் ஃபோன் போடுறான், கார்த்திக் சத்தம் போடுறான், ஏன் அத்தை வரதை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறேன். இல்லை நீ சொன்ன டென்ஷனாகவே அதான் சொல்லலை, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னான். இல்லை நீ சொல்லியிருந்தா நான் முதல் நாளே வந்திருப்பேல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மி சொல்லிட்டு தான் வந்தாங்க, இன்றைக்கி போயிட்டு ஈவினிங்கே வந்துருவேன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியே கார்த்திக் வந்து ஏற்றி விடுறேன், எல்லாருக்கிட்டே இப்போ சுந்தர் நல்லா ஆகிட்டா, நீ ரெண்டு நாள் டிசார்ஜ் ஆயிடுவா, அவட்ட நீ கொடுத்து விட்டல, அந்த நெக்லஸ் எப்படி இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டுக்கோ அப்படிங்கிறேன். இல்லை இந்நேரம் அதை கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கேட்டால் தான் வரப்போ கொண்டு வந்துடுவாங்க, இல்லைனா மறந்து வச்சுருவாங்க, அது எவ்வளோ காஸ்ட்லியானது, அது உனக்காக நான் பார்த்து தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தது, அதனால் கேளு அப்படிங்கிறாங்க. இதுக்காக நீ ஃபோன் பண்ண வேண்டாம், பேசுகிறப்ப எதையும் ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அனு சரின்னு சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்து எல்லாருமே கிளம்புறாங்க, ஜானகி அம்மா சித்தார்த்து எல்லாருமே கிளம்புறாங்க உடம்பை பார்த்துக்கன்ட்டு. அப்போ வந்து ஜானகி அம்மா சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இழுத்து வச்சுக்கிறாத பார்த்து சுதானமாக இருக்கிறாங்க. சுந்தரி சொல்கிறாங்க, நான் எங்கே இழுத்து வைக்கிற பிரச்சனை தேடி தன்னால் வருது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னு சித்தார்த்து சொல்கிறேன், பிரச்சனை பக்கத்துலேயே வச்சுட்டு உன்னை பிரச்சனை எப்படி உன்னை விட்டு போகும் அப்படிங்கிறேன். அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறேன், அணு வந்து இப்போ எனக்கு ஃபோன் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுந்தரி கேட்குறாங்க, என்ன சொன்னாங்க, என்னை கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பற்றிலாம் ஒன்றும் கேட்கல, உன்னை கொடுத்து விட்டாங்கள அந்த நகையை பற்றி தான் கேட்டாங்க அப்படிங்கிறான். உடனே சுந்தரிக்கு கோவம் வருது, நீ யார், அணு எப்படி எனக்கு தெரியும், இந்த நாரதர் வேலை என்கிட்ட வச்சுக்கிறான்னு சொல்லி விரட்டிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முருகி விட்ட காட்டுறாங்க, முருகி வந்து சீரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து கரெக்டாக பழனி வரேன், பழனி வரவுமே முருகி வந்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாரு, நான் உங்களை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் தான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்கன்னு சுந்தரி சொன்னால் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பழனி கேட்குறேன், எங்கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பால குரங்கு பையன், அவனை அளவே காண என்னாச்சுனே தெரியல அப்படிங்கிறாங்க. சீர் நகட்டி கொண்டு போயிடுறதுல அந்த பீரோக்குள்ள வந்து அந்த குமார் படுத்து கிடக்கான். அப்படியே எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.